எல்லாருக்கும் வணக்கம். நான் பிவி சார் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், நிறைய பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அதனால் எவ்வளோ பேசுனாலும் அது வந்து அவரோட சேவைக்கு, அவரோட அவர் கொடுக்குற ஊக்கத்துக்கு அது இணை ஆகாது. நான் நினச்சேன் என்ன தான் கூப்பிட்டு சுட்டிகிட்டே இருக்கிறாரு, தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறான் பார்த்தா எல்லாத்துக்கிட்டே அப்படி தான் எப்படி அவருக்கு முடியுதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. அவங்கவுங்க துறையில் அவங்கள அழைச்சி அதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு தூண்டி 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 எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி வீழ்த்தலாம், என்ன பெருசாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகம். அதுக்கிடையில் வந்து ஒரு சின்ன சின்ன துன்பம் கூட இப்போலாம் வந்து இப்போ அவர் ஜவஹர் சார் வந்து இப்போ எங்களுக்கு காலேஜில் செயின்ட் ஜோசப்ஸ்லேயே சீனியர். அப்போல்லாம் பழக்கம் இல்லை, ஒரு ஆர்டிக்கல்லாம் மேகசைனில் படிச்சிருக்கோம், அந்த அளவில் தான் பழக்கம். கொச்சின் போன பிற்பாடு தான் தெரியும். அவர் வந்து எழுத்துல எல்லாத்துலயுமே எனக்கு சீனியர். அவரு அவர் அங்கே பணிபுரிஞ்சுட்டு அவர் மூலம் தான், ஜவஹர் சார் மூலம் தான் எனக்கு பிவி சார்லாம் தெரியும். இந்த மாதிரி தமிழ்ச்சங்க முத்தமிழ்ச்சங்கெல்லாம் இருக்கு, வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் வேலை நிமித்தம் சென்னைக்கு வரும்போது அவர் சாவிக்கு என்ன அறிமுகம் பண்ணி அவரோட பணிகள் எல்லாம் தொடர்றதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தார். அது பெரிய விஷயம், யாருமே செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் வராங்க முன்னுக்கு வராங்க எழுதுறாங்கிறப்போ அது ஒரு அப்படி இடம் கொடுத்து நம்ம இடத்த கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதுக்கெல்லாம் அவர் பிவி சார் பார்த்து தான் அதெல்லாம் அவர் கற்றுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் அறிமுகம் கிடைச்ச பிற்பாடு சின்ன சின்ன அப்பெல்லாம் சின்ன சின்ன துணுக்கு பேட்டி அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் அதை கவனித்து ஒவ்வொன்றும் சொல்லுவார். இந்த மாதிரி அவர் டிவிஎஸ்ல வர பியாபம் இருந்ததுனால அவருக்கு நிறைய அறிமுகங்கள், யார் யார் வராங்க போகிறாங்க எல்லாமே தெரியும். அவர் பிஆர்ஓ டிவிஎஸ்க்கு பணி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பார். அது மாதிரி பொதுவில் மற்ற எல்லாருக்கும் சேர்த்து அவர் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வராங்க, இன்னார் வராங்க, தங்குறாங்க, நீங்கள் வாங்க வந்து எழுதுங்க பாருங்கன்னு சொல்லி நம்மளாம் ஒரு சின்ன அந்த நேரத்துலாம் போகிறது ஒரு தயங்கம் இருக்கும், நம்மளாம் விடுவாங்களா அப்படின்னு. அதெல்லாம் விட மாட்டேன், பிடிச்சி எழுத்துட்டு விடுவேன். அழைச்சிட்டு போய் இப்போ எழுத வச்சு அது உடனே அப்புறம் சாவியில் பப்ளிஷ் ஆனோடனே அதை உடனே அவரே வாங்கி சொல்லி அது மாதிரி இப்போ நம்மளை வந்து ஒரு சின்ன சின்ன பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்கள் வந்து தவழும் போது சந்தோஷப்படுவாங்க, அப்புறம் எழுந்து நடக்கும்போது சந்தோஷப்படுவாங்க, ஓடும்போது சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நிறைய பயிற்சி தர மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவரோட சந்தோஷம் ஊக்கம் ஆக்கம் எல்லாமே இருக்கும். அதில் அது வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அந்தளவுக்கு வந்திருக்க முடியாதுங்கிறது அது இந்த ஃபவுண்டேஷன் அவர் மூலம் நிறையா நடந்திருக்கு. அது மாதிரி யார் யார் பெரிய ஆள் வந்தாலும் அவங்க லேனா சார்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதில் வந்து நானும் ஒரு நண்பர் பிஸ்மி ரெண்டு பேருமே ஆரம்ப இது கட்டத்தில் இருக்கும்போது எங்களை கூப்பிட்டு அதில் கௌரவிச்சு எங்கள் ஃபோட்டோவெல்லாம் போட்டு முதல் தடவை பார்க்குறேன் நான் ஃபோட்டோ ஒரு பிரிண்டில் அந்த அழைப்புதல்லையே போட்டு எங்களை கௌரவிக்கிறதுக்கெலாம் அவர் ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஒரே கூச்சமாக இருக்கும் அந்த நேரம். இதுக்கெலாம் நம்ம தகுதி இருக்கா என்னான்னு தகுதி, அந்த தகுதியை எனக்கு உருவாக்கி கொடுத்தார். அந்த அந்த ஒரு உறுத்தலெல்லாம் மாற்றி இதுக்கு மேலே நீ உனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி இது பண்ணி அது மாதிரி அப்புறம் சில விஷயங்கள்லாம் எழுதிட்டு அவருக்காக பயந்துக்கிட்டே இருப்போம், அவர் என்ன சொல்லுவாரோ என்ன செய்வாரோ அப்படின்னு. ஒருத்தர் ஒரு நாவல் ஒன்று இதில் சாவி குரூப்பில் மோனான்னு சொல்லி அவர் நாவல் எழுதியிருந்தேன். அதில் என்ன பண்ணிட்டேன், அது சின்ன வயசு 23 வயசு 24 வயசில் எழுதுகிறோம் நாவல். அப்போ நமக்கே ஒரு அந்த பக்குவன்மைன்னு கூட சொல்லலாம், அந்த ஒரு ஆர்வக்கோளாக எழுதுறான்னு சொல்லலாம். இவரே அவங்க விசுந்தாஸ் சார் தலைவர், இவர் எல்லாம் கூடி பேசிகிட்டு இருப்பாங்க அவரோட துணிக்கடையில் போய் ஈவினிங்கில் உட்காந்து பேசிட்டு. அப்போ அவர் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், என்ன உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேசுகிறத ஒரு இயல்பாக இருக்கும், யதார்த்தமாக இருக்கட்டும். அது கொச்சின்னு வச்சு அடிப்படையில் எழுதுகிற நாவல் அது ஃபுல்லாகவே, ஃபுல் அண்ட் ஃபுல். அப்படி வரும்போது தமிழ்ச்சங்கம் எழுதுகிறேன் இதெல்லாம் எழுதும்போது இவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், இவங்களையும் ஒரு அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டு ஒரு 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 விஷயம் யதார்த்தமான விஷயத்த அப்படியே சேர்த்து விட்டேன். அது வந்து எடிட்லாம் பண்ணல, அப்படியே போட்டு விட்டேன். ஒரு வந்ததுக்கப்புறம் தான் அதோட அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது எனக்கு புரிய வச்சார். சில விஷயங்கள் நம்ம பர்சனலாக பேசிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் வந்து எழுத்துல கொண்டு வரக்கூடாது. பர்சனலாக தப்பாக ஒன்றும் பேசிடலாம் அவங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது யதார்த்தமாக இருக்கும், அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு கொண்டு வந்த கதையில் ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து விட்டு தான் அதில் பண்ணியிருந்தேன். பிடிச்சி எவ்வளோ என்ன தூக்குனாரோ அவ்வளோ போட்டு தாக்கி தள்ளிட்டார் வந்து. என்ன இருந்து ஞாபகம் இருக்குது, ஒய்ஃபெல்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. சாரி, அப்போ 23 வயசில் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் தான் மேரேஜுக்கு அப்புறம் முதல் நாவல் 23 இது அப்புறம் ரெண்டாவது நாவல் ஒட்டு போயா பாரு உன்னை கேஸ் போட போகிறேன் அப்படி போய் போடும் எங்கள் நிறுவனத்தில் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி நினைப்பாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப அது ஒரு அந்த அளவு அதாவது ஒவ்வொன்றே அவர் சின்சியராக அப்புறம் சொன்னார் எந்த வித தப்பும் வந்துடக்கூடாது. அவர் வளர்க்குற ஒரு ஆள்
எந்த வித தப்பான இது எழுதிடக்கூடாது, யதார்த்தங்கிற பேரில் கூட அது வந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வமாக, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாரோ அந்த அளவுக்கு குற்றமுறைகள் கூட எடுத்து சொல்லுவார். மண்டையில் அட்டிக்காதவர் தான் வாத்தியார், அந்த மாதிரி குரு, அதான் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அது என்னால் இன்னும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம், எழுதும்போது ஒரு தனி நபரையோ இதெல்லாம் கொண்டு வந்துடாமல் அதை இன்டைரக்டாக சொல்லலாம், அல்லது நல்ல விஷயங்களை மட்டும் பேர் சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவுமே சரி. அப்புறம் இங்கே ஒரு நானும் கொச்சின் விட்டு வந்துட்டேன், இவரும் வந்துட்டார், இருந்தாலும் இங்கே சென்னை அது இது இல்லை, ஒவ்வொன்றும் கம்யூனிகேஷனில் இப்போ எது வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பார். இது செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த விருதுக்கு அனுப்புங்க, இந்த விருது நம்ம அனுப்ப வேணாம், அவர் பாட்டு எல்லாம் அனுப்பிச்சிடுவார். ஒரு ஒரு என்சைக்கிள் அப்படியா ஏன் நான் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்லி சார் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னா கூட அவருக்கு அன்னைக்கு எந்த நிகழ்ச்சி போகிறாரோ அவருக்கான தகவல்கள்லாம் திருட்டி அவருக்கு அனுப்பிடுவார் உடனே அந்தளவுக்கு. அது மாதிரி எனக்கு எதாவது நான் சொல்லுவேன் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சம்மந்தப்பட்டு எப்படி எங்கே வச்சுருப்பாரு என்னன்னே தெரியாது. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு உடனே அனுப்பி வந்துருச்சா, பார்த்துட்டிங்களா, படிச்சுட்டிங்களா, அதனால யாரும் செய்யவே முடியாது. அவங்கவுங்க காரியமே ஏன் சம்மந்தப்பட்டதை என்னால் தேட முடியல, இது பண்ண முடியல. அவர் வந்து அத்தனை பேத்துக்கும் உழைப்பார், அத்தனை பேத்துக்காகவும் செயல்படுறவர் அவர். அது அவர் வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும், இது மாதிரி பலரையும் ஊக்குவிக்கணும், ஆரோக்கியமாக என்றைக்கும் இதே போல் ஆரோக்கியமாக இருந்து செயல்படணும். நன்றி.